உலகம் உறவுகளுக்கு வணக்கம். மஹிந்தவின் காணியில் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் அரசியலில் இருந்து விலகுகின்றார். போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்று வெற்றி நாயகனாக பெரும்பான்மையின மக்களால் கொண்டாடப்படும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அரசியலில் இருந்து விலகுவதாக கூறியிருக்கின்றார். நடக்கவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச போட்டியிடவில்லை என்று தீர்மானித்தார். அதே போல அரசியலில் இருந்து விலகுவதாகவும் கூறியிருக்கின்றார் என்று அவருக்கு நெருக்கமான தரப்பினரிடம் இருந்து தகவல்கள் கசிந்திருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஆட்சி காலத்தில் மோசடி என்பது அதிகம் நடந்திருக்கின்றது, அது கோடிக்கணக்கில் என்று குற்றச்சாட்டுகள் எல்லாம் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ராஜபக்ச குடும்பம் தரப்பில் இருக்கும் குற்றங்களை எல்லாம் ஏலுமென்றால் நிரூபியுங்கள் என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் அண்மையில் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது, மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தான் அதிக மோசடி நடந்திருக்கிறது என்ற பதிவுகளும் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் மஹிந்த அவர்கள் அரசியலில் இருந்து விலகுகின்றார். இதை தற்பொழுது பெரும்பான்மையின மக்கள் ஒரு நல்ல செய்தியாகத்தான் பார்க்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், பெரும்பான்மை மக்கள் இப்பொழுது மாற்றத்தினை விரும்பி ஜனாதிபதியையும் மாற்றியிருக்கின்றார்கள். மக்களே இந்த மாற்றத்தினை உருவாக்கி இருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் அடிக்கு மேல் அடி விழும் என்று சொல்வார்கள் அல்லவா, அவ்வாறான ஒரு அடிதான் மறுபடியும் மஹிந்த தரப்பிற்கு விழுந்திருக்கின்றது. மஹிந்தவினுடைய காணியில் மின் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. காணியிலேயே மின் துண்டிப்பா? ஏன் மின்சாரம் கட்டவில்லையா? மோசடி செய்தார்கள் என்று சொல்கிறீர்களே, என்ன கதை என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். நடந்திருக்கின்றது என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. அம்பாந்தோட்டை தங்கள பகுதியில் இருக்கும் மஹிந்தவின் காணியில் தான் இந்த மின் துண்டிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த காலங்களில் முயற்சித்திருக்கின்றார்கள், ஆனால் அதிகாரத்தால் அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது அதிகாரிகளும் சரியாக செயற்பட வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் சரியான முறையில் ஒவ்வொரு விடயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் தங்கள்ளையில் இருக்கும் மஹிந்தவின் காணியின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. காலம் இவ்வளவு வேகமாக ஒவ்வொரு விடயங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்றீர்கள் அல்லவா? யுத்தத்தை முடித்த வெற்றி நாயகன் என்று பெரும்பான்மையின மக்களால் கொண்டாடப்பட்டால், தமிழ் மக்கள் மத்தியில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொன்று குவித்தார் மஹிந்த ராஜபக்ச என்ற குற்றச்சாட்டு தான் இருக்கின்றது. அதை மறுத்துவிட முடியாது. அவ்வாறான சூழ்நிலையில் தற்பொழுது மஹிந்தவின் காணியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அங்கே இருள் பரவி இருக்கின்றது. மஹிந்தவும் அரசியலில் இருந்து விலகுகின்றார் என்ற செய்திகள் பரவி இருக்கின்றது. மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.